கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோவை வச்சு ஒருத்தரை ரொம்ப ஈஸியாக வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, காதலன் காதலி, இல்லை வந்து ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க, இவங்க வந்து ஒருத்தரை ரொம்ப அதிகமாக விரும்பும் போது அவங்க இவங்க கண்ட்ரோலில் இல்லை, இவங்க மேலே பாசமாக இல்லை, அன்பாக இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் கிடைச்சா போதும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வசியம் பண்ணக்கூடிய மெத்தடை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வசியத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். அதாவது காலையில் ஒரு 4-6 இந்த வசிய முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அவங்க மேலே அந்த வசியத்தன்மை வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை செய்யும். இப்போது இந்த வசியத்தை எப்படி பண்ணலாம், அதுக்கான மந்திரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். வளர்ப்பறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு, இந்த வசிய முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. அவங்களோட ஃபோட்டோ ஒன்று கையில் எடுத்துகிட்டு ஒரு தனிமையான அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றுருங்க. ஏற்றிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தபடியே இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள். ஓம் ரீம் டேஷ் வசி வசி, இந்த டேஷில் அவங்களோட பேர் சேர்த்துக்குங்க. இந்த மந்திரத்தை காலையில் 4 நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்திட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தபடியே பிரயோகம் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய மனசில் ரொம்ப ஆழமாக உங்களுடைய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களை தேடி அவங்க எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. இது வந்து கை கண்ட அனுபவ தாந்திரிக முறை. இதை எல்லாரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4-6 வந்து நமக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. நீங்கள் 4 எழுந்திச்சு குளிச்சுட்டு நீங்கள் இந்த மந்திர பிரயோகத்தை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யும்போது அவங்க அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அசந்து தூங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த 4-6. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரபஞ்சம் நமக்கு ரொம்ப கிட்டவே இருக்கும் அந்த நேரத்தில். அப்போ நீங்கள் பிரயோகம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் வேலை செய்யும். இந்த ஃபோட்டோ வசியம் வந்து எண்ணி ஒரு 21 பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.